ஸோ ஹேலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த லைவ் ஸ்ட்ரீம். ஸோ யாராவது ரொம்ப ஒரு அரை மணி நேரம் நினச்சி வந்து பார்த்து வீடியோன்னு நினச்சிங்கன்னா தப்பு. இது வந்து லைவ் ஸ்ட்ரீமு, குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ போன அந்த மேட்ச் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நெட்டு ப்ராப்ளம்னால லைவ் பாதிலே கட் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன், நெட்டு தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஃபோனும் லேகு நெட்டும் லேகு, நான் என்ன பண்ணேன் தெரியல. ஆனால் நெட்டுலாம் நல்லா தான் இருந்தது. காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ போட்டதுனால நெட்டு லேக் ஆகும்னு நினைக்கேன், தெரியல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மோடம்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ மோடம்லேருந்து வேணால் நாளைக்கு வேணால் மோடம்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கேன். ஸோ அதில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த தடவையாவது நெட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லது. ஸோ போன தடவையோட இந்த தடவை வந்து இது கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா சவுண்டு ஃபுல்லாக குறைச்சிருவேன். நான் போன லைவ்லையே ரஹ்மான் ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு, சவுண்டு மியூசிக் ரொம்ப இருக்குது, மியூசிக் எந்த காப்பிரைட்டாக உண்டாகும். ஸோ அதனால் மியூசிக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுவோம். இல்லை அதுக்கு ஒரு வழி இருக்குது, ஸ்லீப் பண்ணலாம். நான் வந்து செட்டிங்ஸில் போய் மியூசிக்கை வந்து ஆஃப் பண்ணால் சரியாகும். ஸோ ஆரம்பத்தில் எல்லாருக்கும் இல்லை, எனக்கு நடக்குது, எப்பவும் நடக்குது. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங் பேஜ் பிளாக்காக இருக்கும். ஐயோ ஐயோ, எங்கள் மக்கள் பார்த்தீங்களா, லெவல் வந்து 8888 என்னட்ட சொல்ல, நெட்டில் ஆகினாலும் எவ்வளோ பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள். ஓகே, நெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கேன். ஸோ பிளேயிங் சோலோ, சோலோவாக தான் விளாடுறேன். ஸோ டீம் முறையெல்லாம் விளாடல, இப்போ சோலோவாக தான் விளாடுறேன். சோலோவுக்கே இந்த லேக்னா டீம் முறையில் இருந்து விளாடும். லாலா 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 லாலா. ஸோ பாட்டு தெரிஞ்சிங்கன்னா லைக்கை மட்டும் போட்டு விடுங்க. ஸோ வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ இந்த டீம்லனா ஜாயின் பண்ணி பார்ப்போம். மேபி ஒரு ரேங்க்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று போட்டுடுறாங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணுவேன், இல்லைனா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குது என்று எனக்கும் தெரியலை, பாட்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கும் தெரியலை. டொனேஷன்ஸ்னு எதுவும் இருக்குது, ஏன்னா எனக்கு பயப்பட தான் ஆரம்பிச்சு, அமுக்க தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா வெளில பேரோட. ஸோ 3 நிமிஷம் நம்ம வெற்றிகரமாக லைவை போட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ ஒரு வழியாக கிளாசிக் பெர்முடாக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். உள்ளே போகிறது, இன்னும் நடக்குது என்று பார்ப்போம். ரொம்ப லேக் அடிக்காமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் ஆனால் என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ லைவ் எத்தனை பேர் வாங்கினேன்னு தெரியல. சுயராக ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டல் டீம்மேட் மே நாட் ஏபிள் டு ஹெல்ப் யூ இன் டைம் இஃப் யூ ஸ்ட்ரே டூ ஃபார். ஓகே, நமக்கு மேலே நெச்சிலாக நினைக்கிறேன். அவர் வந்து பீக்கில் ரெஸ்ட் பண்ணி யாரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நார்மலாக சர்வை பண்ணி நண்டாலே நம்ம எப்படியும் லைவில் ஒன்றும் பண்ண